வந்திருக்கும் பத்திரிகை மீடியா சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு டென்ஷனோட இதே இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ப்ரெஸ் மீட்டில் அவங்களை எல்லாம் சந்தித்தோம். எல்லாருமே ஒரு பயம் இருந்துச்சு, யாருக்கும் உங்களுக்கெல்லாம், ஆனால் எனக்கு அந்த கொஞ்சம் பயம் இல்லை. ஏன்னா படம் பார்த்தா எனக்கு படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் வந்து இந்த 16 வயது நிலையில் கமல் சார்கிட்ட ஸ்ரீதேவிமா சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாம் உன்னை கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்றாங்களா, எங்கே சொல்கிறாங்க நான் ஒருத்தர் தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டுருக்கேன், எல்லாம் சப்பானி சப்பானி சொல்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி நான் அந்த படம் ஆரம்பிக்கும் போது இண்டஸ்ட்ரியில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அது இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வியாபாரத்தில் இருக்கும் பெரும்புள்ளிகள் நிறையா பேர்கிட்ட வந்து நான் அந்த படத்தை பற்றி பேசும்போது, இந்த படத்தோட ஓப்பனிங் வந்து திரையுலகத்தில் பல பேரை வந்து ஆச்சரியப்படுத்தும், ஏன் சில பேருக்கு அதிர்ச்சியை கூட கொடுக்கும், அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கும் பாருங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். யாருமே நம்பலை, என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, நியூ ஃபேஸ் வச்சு எடுக்கிறீங்க, நீங்கள் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங்ன்ட்டு. பட் நான் அதில் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தேன், ஏன்னா ஆதியோட பவர் என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சும் முதல்ல இருந்தேன். ஏன்னா ஒரு தடவை நானும் ஆதியும் ஒரு காலேஜுக்கு போகிறோம், எஸ் பிரின்ஸிபலை பார்க்க போயிருந்தோம், ஒரு காலேஜ் ஷூட்டிங் பெர்மிஷன் விஷயமா. அந்த காலேஜுக்குள்ளே போகும்போது நாங்கள் நேராக பிரின்ஸிபல் ரூம்கிட்ட போயிட்டோம், அட்மிஷனுக்காக பேரண்ட்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்க, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க கொஞ்சம் பேர், அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இருந்தாங்க, எல்லாம் ஒரு மிடில் ஏஜில் தாண்டவங்க. உள்ளே போகும்போது எல்லோரும் நானும் ஆதியும் போகிறத பார்த்தோம், என்னைய பார்த்தோம், எல்லாம் ஓடி வந்து என் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ நான் ஒரு பந்தாவை திரும்பி ஆதி பார்த்து ஒரு லுக் விட்டேன், எப்படி பவர் அப்படிங்கிற மாதிரி. இவன் ஆதி சும்மா நின்றுருந்தார். அப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே போய் பிரின்ஸிபல் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். அதுக்குள்ளே நாங்கள் வந்த செய்தி கேட்டு ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. இப்போ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆதியை சுற்றிக்கிட்டாங்க, ஒருத்தர் கூட என் பக்கம் தெரியும் பார்க்கல. இப்போ அதே லுக் வந்து ஆதி திருப்பி என்ன விட்டா அப்படி இப்போ எப்படி அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஆதியோட வளர்ச்சியில் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஆதி கிழக்கு இருக்கிற இளைஞர்கள் மேலே வந்து ஆதி இளைஞர்களுக்கு ஆதி மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு, அது வந்து அவரோட பாடலாகட்டும், இல்லை தமிழ் மேலே அவர் கொண்ட பற்றாகட்டும், இல்லை அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூவாகட்டும், எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துக்கு மேலே வந்து ஒரு தனி மனுஷனாக தனி பையன், ஒரு சின்ன பையனாக தனியாக கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து அவர் ஜெயித்த கதையாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகிருந்துச்சு, குறிப்பாக இளைஞர்கள்ட்ட. அந்த ரீச் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நான் கணித்தேன். அது போக ஆதியோட திறமை மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, இந்த ஸ்கிரிப்ட் மேலே. அப்புறம் இந்த படத்தை எடுக்க எனக்கு மெயினாக தூண்டினா ஆதி, இந்த படத்தில் ஆதி அண்ட் ஜீவா பண்ண இந்த ஹிப்ஹாப் தமிழர்களோட பாடல்கள். ஏன்னா அந்த படத்தோட கதை கேட்கறதுக்கு முன்னாடி நான் கேட்டு எனக்கு ஓகே பண்ண பாடல் தான் அந்த படத்தில் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த படத்தோட வெற்றி மேலே எனக்கு ரொம்ப உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷனில் எங்கேயுமே நான் வந்து ஆதியை கண்ட்ரோல் பண்ணல, இன்ஃபேக்ட் வந்து நான் திட்டிகிட்டு இருந்தேன், ஏ இன்னும் செலவு பண்ணி நல்லா எடுக்க, கிராண்டியராக எடுக்கணும் கிராண்டியராக எடுக்கணும். நான் ஆதி நான் பண்ணுறதுனால வந்து என்னடா இவர் நம்மளை நம்பி படம் பண்ணுறாரு, கொஞ்சம் மிச்சம் பண்ணி எடுப்போம்ட்டு ரொம்ப சுருக்கி சுருக்கி கஷ்டப்பட்டு எடுத்தாப்பலாம். அது பண்ணாத ஆதி, அல்டிமேட்டாக படத்தோட குவாலிட்டி தான் முக்கியம், நல்லா கிராண்டாக எடு, பார்க்குறவங்க ரசிக்கணும், அப்போ தான் உனக்கு ஃப்யூச்சர், படம் ஜெயிச்சா தான் அந்த படம் எடுத்த எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும், நல்லா நல்லா எடுங்க நல்லா எடுங்கன்னு சொன்னேன். ப்ராடக்ட் ரொம்ப ஒரு அருமையாக ஆதி ஃபைனலாக கொடுத்துருந்தாரு. படம் ஜெயிக்கும்னு நினச்சேன், ஏன்னா நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் அந்த பெருந்தலைகள்டெல்லாம் பேசும்போது கூட நான் சொன்ன விஷயம் என்னென்னா, சிட்டியில் எல்லாத்துக்குமே சூப்பர் ஹிட் ஆகும் இந்த படத்தோட ஓப்பனிங், கீழே எப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த சிட்டினா கோயம்புத்தூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், மதுரை, திருச்சி, சேலம், ஈரோடு, திருநெல்வேலி, இந்த மாதிரி சிட்டியிலெல்லாம் அந்த படம் பிரமாதமாக போகும், பிரமாதமான ஓப்பனிங் இருக்கும், கீழே பற்றி எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் என்னுடைய கணிப்பை மீறி இந்த படம் வந்து ஏபிசி சென்டரில் ஜ எக்ஸ்ஒய் ஜட் சென்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சக்கப்போடு போட்டுட்ருக்கு, பிளாக்ல டிக்கெட் வித்துட்ருக்கு. படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட் என்னோடய இத்தனை வருஷம் கேரியரில் நான் வந்து 20 வருஷம் வந்து 22 வருஷம் ஆச்சு டைரக்டராக இருக்கேன், ப்ரொடியூசராக இருக்கேன், என் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்திருக்கேன். படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மாலை போட்டு பொக்கே கொடுத்து ஸ்வீட் கொடுத்த முதல் படம் இது தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய வெற்றியை ஈட்டி கொடுத்த படம், நிறைய காம்படிஷன் கூட வந்துச்சு. எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம், நானும் வந்து விக்ரம் வேதா தயாரிப்பாளர் சசிகாந்த் கூட பேசிக்கிட்டோம். அது போக நிறைய தயாரிப்பாளர்கள் ஃபோன் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை சொன்னாங்க. அதாவது ஒரு 4-5-6 வாரம் இன்ஃபேக்ட் ஆஃப்டர் பாகுபலி தியேட்டருக்கு ஆளுக யாரும் வர்றதில்லை, எஸ்பெஷலி ஆஃப்டர் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் பிரச்சனை, நடுவில் தியேட்டருக்கெல்லாம் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தியேட்டரில் வர ஆடியன்ஸோட கணக்கு பார்த்தா 2 டபுள் டிஜிட்டை தாண்டலை. இது இத்தனைக்கு புது படத்துக்கு கூட சில சமயம் சிங்கிள் டிஜிட் கூட வரல, நிறைய இடத்துல ஷோக்கள் கேன்சல் ஆச்சு. ஸோ ஒரு மித்து மாதிரி பரவிடுச்சு, இனிமேல் சினிமா வந்து யார் தியேட்டருக்கெலாம் வர தயாராக இல்லை, சினிமா அழிஞ்சிருச்சு, தியேட்டருக்கு வர மக்கள் வர பழக்கத்தை மறந்துட்டாங்க மாதிரிலாம் இருந்தபோது ஒரு நல்ல அறிகுறியாக
இந்த ரெண்டு படம் மீசை முறுக்கு. நான் வேற விக்ரமை தான் சேர்த்து சொல்கிறேன், ஏன்னா வந்து நான் வழக்கமாக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் ஓடிச்சுன்னா இன்னொருத்தங்க படம் ஓனால் நமக்குலாம் பொறாமையாக இருக்கும். முதல் தடவையாக இந்த ரெண்டு படத்தோட வெற்றி வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா பீப்புள் ஆர் பேக் டு த தேட்டர்ஸ். எல்லா தேட்டர்லையும் ஜே ஜேன்னு கூட்டம், கேன்டீனில் கூட்டம், சைக்கிளில் இதில் கூட்டம் போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய கணிப்பு சிட்டியில் இந்த படம் வெற்றி பெறுங்கிறத நினச்சேன், அந்த கணிப்பெல்லாம் தாண்டி பட்டி தொட்டியெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. ஆக்சுவலாக டயட் பண்ண படத்தில் வந்து உள்ளத்தேலிதா படத்தை வந்து ஒரு கல்ட் மூவிம்பாங்க, என்னைக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு படம், ஒன் ஆஃப் த டாப் சூப்பர் ஹிட் மூவிஸ், பெஸ்ட் மூவிஸாக எனக்கு சொல்ல தெரியாது, பட் ஒரு கல்ட் மூவியாக வந்து பல பேர் நினைவில் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு படமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் தயாரிப்பில் நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வெற்றி படம் கொடுத்துருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு சிகரம் வச்ச மாதிரி இந்த மீசை முறுக்கு படம் வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த படம் நாங்கள் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 250 ஸ்க்ரீன் பக்கமாக ஆரம்பித்தோம், ஷோஸ் அதுக்குன்னு ஒரு கணக்கு இருந்துச்சு. இப்போ அது அப்படியே வந்து இந்த 3 நாளே பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு ஆகிடுச்சு. நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஓவர்சீஸ் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும், பெங்களூர் ஆகட்டும், எவ்ரிவேர். ஆக்சுவலாக போன வாரம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல, இந்த வாரம் அவங்க அழைச்சி கூப்பிட்றாங்க நிறைய தேட்டர்ஸோட. ஸோ இந்த படத்தோட ஒரு உண்மையான வெற்றி, ஒரு சினிமாவோட வெற்றிங்கிறது இதுதான்ட்டு எனக்கு தோணுச்சு. ஐ வாண்ட் டு ஷேர் இட். இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு புதுசாக ஒரு இளைஞன் வந்து அவரே நடித்து யார்கிட்டையும் உதவி இயக்குனராக இல்லாமல் அவரே டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணி அது வந்து இன்றைக்கி ஒரு கல்ட் மூவியாக ரிலீஸ் ஆன 3வது நாளே வந்து இதுக்கு வந்து ஒரு கல்ட் மூவிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்குன்னா அது அந்த அச்சீவ்மெண்ட் சாதாரண விஷயம் இல்லை. ஆதிக்கும் ஆதியோட டீம் எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். ஒரு இளைஞர் பட்டாளம், இந்த பட்டாளத்தில் நானும் சேர்ந்துட்டு தான், கொஞ்சம் வயசானவங்க மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நடித்த ஒரு சீன் வர்ற கேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு ஃபுல் லென்த் வர பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் கிளாப்ஸு. நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் போனாங்க, வீட்டில் போய் ஒரே என்ன திட்டு, என்னடா படம் எடுத்து வச்சுருக்கீங்க, ஒரு டைலாக் கேட்க மாட்டேங்குதுன்ட்டு. என்னென்னா படம் ஆரம்பிச்சது எண்டு வரைக்கும் எல்லாம் கை தட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றிகள் வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் டீமுக்கும் வந்து என்டையருக்கும் தொடரணும். இந்த வெற்றிக்கு முழு முதல் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதி தான். நாங்கள்லாம் இந்த சப்போர்ட்டிங் காஸ்ட், அதனால் ஆதிக்கு எனது வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்ததுக்கு எனது நன்றி. இன்னும் பல வெற்றிகளை கொடுக்க எனது வாழ்த்துக்கள். உங்கள் ஒத்துழைப்பு அனைவருக்கும் நன்றி, கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி என்னென்னங்க உங்கள் பத்திரிகை மீடியா சகோதரர்கள் நண்பர்கள் அனைவரோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நன்றி.